இமாம் ஸ்டோர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா, நம்மளுக்கு பேப்பர் ரோஸ்ட்டுக்கல், இந்த 12-inch பேப்பர் ரோஸ்ட்டுக்கல் தயார் பண்ணி கொடுக்குற அந்த தயாரிப்பாளர்களோட அவங்களோட பட்டியலில் நிற்கிறோம், இண்டஸ்ட்ரீஸில் நிற்கிறோம். இவர் திரு காமாட்சி ஆசாரி அவர்கள். அப்போது இவங்க வந்து நம்ம பல வருடங்களாக எங்களுடைய நிறுவனத்துக்கு தோசைக்கல், அடுப்பு எல்லாமே தயார் பண்ணி கொடுக்குறாரு. எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு. இந்த வீடியோ பாருங்கள். அப்படி எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு, எந்த விதமான மிஷினரி இல்லாமல் இவங்க எல்லாருமே ஹேண்ட் ஒர்க்கில் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. பல வருடங்களாக வந்து எங்களுடைய நிறுவனத்துக்கு தோசைக்கல், அடுப்பு அந்த மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இவருடைய அடுப்பு, பொங்கல் அடுப்பு ரொம்ப ஃபேமஸ்ஸு. தமிழ்நாடு முழுவதும் இவருடைய பொங்கல் அடுப்பை நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான இரும்பு அடுப்பு வாங்கியிருப்பீங்க பொங்கலுக்கு. பெரும்பாலான அடுப்பு இந்த மதுரை மாவட்டத்தில் அதிகமான அடுப்பு போயிருக்கோம், தமிழ்நாடு மாநிலம் முழுவதும். அதில் நிறைய அடுப்பு இவர் தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. 50 வருடங்களுக்கு மேலாக இந்த தொழிலில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த பேப்பர் ரோஸ்ட்டு கல் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ. அப்போது ஒரு 2 வார்த்தை பேசுவார். நான் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்டேன், அவங்க நான் 2 வார்த்தை மட்டும் பேசுகிறேன்னு சொன்னாங்க. பேசுங்க. இப்போ வணக்கம். இந்த மாதிரி 50 வருஷம் நான் தயார் பண்ணிக்கிருக்கேன். இங்கே மதுரையில் எல்லா கடைக்கும் நான் கொடுத்துக்கிறப்பேன். நன்றி. சரி, இப்போ இந்த கல்லை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கல்லை பாருங்கள், இது எல்லாமே பாருங்கள். இந்த கல், இந்த கல்லை பாருங்கள், இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு. எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்க ஹேண்டிலே இது பண்ணுறாங்க. அதை செய்யினேன், அதை இது பண்ணுங்கண்ணே. அதை க்ளீன் பண்ணுறத கூட ஹேண்டிலே க்ளீன் பண்ணுவாங்க. பாருங்கள் அந்த கல்லை பாருங்கள், அந்த சுத்தப்படுத்துகிறாங்க. அதாவது அந்த வெட்டியிருப்பாங்க, வெட்டின பிறகு சின்ன பிசிர் இருக்கும், அந்த பிசிர் முதக்கண்டு கையிலே க்ளீன் பண்ணிடுவாங்க. இவரும் கடந்த 25 வருஷத்துக்கு மேலாக இந்த நிறுவனத்திலே வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு. இதான் ஃபுல்லாக சுத்தப்படுத்துறது. கல்லை இப்போ வந்து சுத்தப்படுத்துகிறாங்க. எல்லாமே கையிலேயே வேலை பார்த்துறது. கையில் வேலை பார்த்துட்டு அந்த ஓரங்களை மட்டும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அதுக்கு சின்ன அந்த ஒரு மிஷினை வச்சு அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரொம்ப திக்னஸான கல், கையில் எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாதுக்காக அதை மட்டும் ஒரு சின்ன மிஷின் வச்சு அந்த ஓரத்தை மட்டும் சுத்தமாக எடுத்துருவோம். அதனால் உங்களுக்கு அந்த பிசிர் எதுவுமே இருக்காது, அந்த இரும்போட எதுவுமே இருக்காது. ரொம்ப ஃபைன் ஃபினிஷிங்காக இருக்கும். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா, இது நல்ல திக்னஸ். இது ஒரு கல் வந்து இது 6 கிலோக்கு மேலே இருக்கும், 12-inch 6 கிலோ இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து இது வந்து 5 kg இருக்கும், 12 inches. இது ஃப்ளாட் கல். இப்போ நிறையா வந்து ஃப்ளாட் கல் தான் கேட்குறாங்க. அதை மட்டும் ஐ மீன் ஃப்ளாட்டாக இருக்கணும் கல், ஏன்னா பேப்பர் ரோஸ்ட்டுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், ரவா தோசைக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃப்ளாட் கல் தான் கேட்குறாங்க. இது ஃப்ளாட்டு, இதில் கர்வும் இருக்குது, இது கொஞ்சம் கர்வாக உள்ள கல். ஏன்னா கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இது கொஞ்சம் கர்வான கல், லைட்டாக கர்வு இருக்கும். இது பேப்பர் ரோஸ்ட்டு கல். இதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதை சாணம் பண்ணிங்க, அந்த ஓரங்களை வந்து வந்து இந்த இருக்கு, இந்த இருக்கு. இது அந்த அரும்பு அந்த இதை பூரா க்ளீன் பண்ணுறாங்க, சுத்தமாக இது பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன ஹேண்ட் மிஷின். இது நல்லா இதில் பண்ணும்போது நல்லா இதாக இருக்கும், அந்த ஃபினிஷிங் நல்லா வந்துடும், நல்லா அழகாக நீட்டாக வந்துடும். இது எல்லாமே பாருங்கள் சூப்பராக வந்துடும். எப்பயுமே வந்து இரும்பை வந்து இந்த மாதிரி தேய்க்கும் போது அது அது அந்த இரும்போட நிறம் வந்து உள்ளே ஒயிட்டாக வரும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ண பிளாக்காக வந்துடும். இப்போ வந்து கையில் வருகிறாங்க. இது என்னென்னா ஒரு அழகாக இருக்கும் கல், வந்து வெறுமனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காம்பஸை வச்சு அதை வருகிறாங்க. அப்போ வந்து கல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், அந்த தோசைக்கல் கொஞ்சம் அழகாக இருக்கும். அது ஹேண்ட்லேயே போட்டுருவாங்க.
பார்க்குற அழகாக இருக்கிறக்காண்டி அந்த காம்பஸை வச்சு ஒரு ரெண்டு ரவுண்டு ரெண்டு ரெண்டு ரவுண்டாக பாருங்கள். இப்போ கல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கல் அழகாக இருக்குது. இப்போ வந்து கல் ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த காதை மட்டும் லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த காதை மட்டும் என்ன செய்வோம், லைட்டாக பெண்ட் பண்ணிடுவாங்க. எதுக்குன்னா நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கும் போது அடிக்கும் போதும். இப்போ பாருங்கள் இந்த காதை மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணியாச்சு. எதுக்கு பெண்ட் பண்ணதுன்னா, இன்றைக்கி இண்டக்ஷன் அடுப்புலையோ இல்லாட்டி நம்ம கேஸ்டில் வைக்கும் போது தூக்கணும். ஃப்ளாட்டாக உள்ள கல் தூக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறாண்டி இந்த காதை வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ கல் வந்து முழுசாக முழுவடைஞ்சிருச்சு. இப்போ வந்து இல்லைங்கப்போ சும்மா இல்லைங்கப்போ கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக இவங்க இந்த மாதிரி பொருள் வந்து தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறுவனத்துக்கு. பொதுவாகவே இதுக்கு தோசைக்கல் பேப்பர் ரோஸ்ட்டுக்கல் அப்படி தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் விதமாக எங்களுடைய இமாம் ஸ்டோர் சார்பாக இந்த கல்லுக்கு வந்து நாங்கள் காமாட்சி பேப்பர் ரோஸ்ட்டுக்கல் நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா 50 வருடங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பட் ரெகனேஷன் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறோம்னா, எங்களுடைய வாடிக்கையாளர் ஒரு கல்லாவது காமாட்சி பேப்பர் ரோஸ்ட்டு கல்னு கேட்டு வாங்கினீங்கன்னா இவரை வந்து ஒரு பெருமைப்படுத்துகிற விதமாக இருக்கும். நாங்கள் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள்கிட்ட நீங்கள் பேப்பர் ரோஸ்ட் கல்னு கேட்காம காமாட்சி பேப்பர் ரோஸ்ட் கல் இருக்கா நீங்கள் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல முறையில் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். நன்றி, வணக்கம். எங்களுடைய வாடிக்கையாளருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா வாடிக்கையாளர்கள் தான் எங்களுடைய நிறுவனத்தோட பெரிய ஒரு தூண் மாதிரி எங்களுக்கு. அவங்களுக்கு நாங்கள் சிறந்த முறையில் அவங்களுக்கு நாங்கள் சேவை அளித்து கொண்டிருக்கோம். எங்களுடைய சேவையை நீங்கள் மென்மேல் இது பண்ணுறதுக்கு எங்களுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பாருங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண எல்லா வியூவர்ஸுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப இந்த தோசைக்குள்ளே வாங்க ரொம்ப நான் வாங்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.